रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयाम मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजैर्मरुक्मव्यामोहतस्थैतराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यदेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः प्लवते विपुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिवडम्बणमायूर्ध्ना भूतं सरश्च महदाकैभट्टनाथश्री भक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्गिरेण परकालितेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमणिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीसर्वोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவணி அவன் புரணென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தார இல்லாத நெஞ்சேன் தனத்தார் மேதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமார் தமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோழி மதிலரங்கர் வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் வைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயத்தினாடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்யா ஸ்ருதிஹிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தேஹ சகசிர சத்சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானமகம் பிரபத்யே மெய் மறுதோடினை மெலிமாலும் மெனியுமன் தனிமையும் யாதும் நோக்கா காமறு குயில்களும் கூமாலும் கனமயிலவை கலந்தாலும் ஆலும் ஆமருவின நிறை வைக்க நீ போக்கு ஒருபகல் ஆயிரம் ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டீர்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா. பொதுவாக திருவாய்மொழியெல்லாம் ஆழ்வார் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிற அந்த வழியே அழகா இருக்கும். முதல் வரியே அழகா இருக்கும். ஆரம்பிச்சு சொல்லி ஒரு ரெண்டு பாசுரம் ஆனப்புறம்தான் மேட்ருக்கு வருவார் அப்படிங்கிறது கிடையாது. முதல் வரி அதுவே ஆச்சரியமா இருக்கும். அதைத்தான் இங்க வியாக்கியானங்கள் சொல்ற வேய் மறுதோழி நெய்ம் எலியுமாலோ அப்படின்னு சொல்லும் போதே என்னுடைய அழகான தோல் இணை இரண்டு தோள்கள் எல்லாம் மெலிந்து போய் விட்டனவே சொல்லும் போதே ஏதோ பெரிய விஷயம் ஆரம்பிக்க போறார் அப்படின்னு தெரியுமா. சுவாமி கூரத்தாழ்வான் சாதிச்சார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு திருவாய்மொழி முதல் வரிய இதுவே எத்தனை ஆச்சரியம் அப்படின்னார். ஏன்னா தனக்கு மேலே உயர்வு இல்லாதவை உயர்ந்து நிற்கின்ற ஞான ஆனந்தாதி கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய பரத்வம் அனந்த கல்யாண குணங்கள் அதுவும் உயர்வில்லாதபடி உயர்ந்த அனந்த கல்யாண குணங்கள் அந்த குணங்களை சொல்லி பரபிரம்மவன் அப்படிங்கிறதை சொல்லும்படியான அந்த வேதாந்தத்தினுடைய சகல அர்த்தம் அந்த உபநிடத்தை எத்தனை கஷ்டப்பட்டு அந்த அர்த்தத்தை சொல்றதோ அதை முதல் வரையில ஆரம்பமே அதுதான் உயர்வர உயர்நலம் உடையவன். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் கிருஷ்ணாவதார வைபவம் சொல்ல போறேன்னா முதல்ல அருமே பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரியவாரதம் கை செய்து அப்படின்னு ஆரம்பித்தே பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் சொல்றதெல்லாம் கேட்டோம். பிறந்தது என்ன வளர்ந்தது என்ன இதெல்லாம் சொல்லி மாளுமா இதெல்லாம். அப்புறம் பெரிய பாரதம் கை செய்து மகாபாரத யுத்தம் செய்தது என்ன அப்படின்னு பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் சொல்ற பிறந்தவாரும் சொல்லிச்சே கிருஷ்ணனுடைய பிறந்த சரித்திரங்கள் எப்படியானால் மதுரையில கம்சனை பயமுறுத்தி அங்க வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் அப்படின்னு வந்து பிறந்த வைபவம் தேவகி வசுதேவருக்கு பிறக்க தேவகி வசுதேவர்கள் ஸ்தோத்திரம் செய்ய அங்கிருந்து கிளம்பி இங்க வர கம்சனுக்கு பயமுறுத்த என்ன பிறந்த வாரும் பிறந்த பிரகாரம்ங்கிறது சாதாரணமா
இல்ல இங்க வளர்ந்தவரும் இந்த இடத்துல வளர்ந்ததுன்னா நவநீத சௌரியாதி லீலைகள் என்ன, அத்தனை அசுர நிரசனம் என்ன, மாடு மேய்க்க போன கதை என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து வளர்ந்தவாரும்னா பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு சொல்லச்சே மொத்தமும் வந்து அவர் எல்லாத்தையும் சங்கிரிக்கிறார், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். அதுல கிருஷ்ணாவதாரத்தை போய் ஒன்னா சொல்லுன்னா அதுக்கு ஒரு காவியமே எழுதணும், 1000 பாட்டு போருமா, 10000 பாட்டு போருமா. அதனால பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அவ்வளவுதான். பெரிய பாரதம் கை செய்துன்னு அடுத்தது மகாபாரதம், மகாபாரத லீலா இருக்கும் இல்லையோ, கண்ணனுடைய மகாபாரத யுத்த லீலா அப்படின்னு, அதை பத்தி நான் அப்படியே முன்னாடி பார்த்துருக்கோம். இப்படி எல்லாம் மகாபாரதம் நடத்தினார், பெரிய பாரதம் கை செய்துன்னு ஒரு சீரிஸே வந்திருக்கு. அந்த மாதிரியாக இப்ப விரகத்தை சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்திலேயே வேய்மறு தோழினை மெரியுமாலோ அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் பாசுரத்திலேயே அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டார். தகவலை தகவலையே நீ கண்ணா அப்படின்னு, உனக்கு தயவு இல்லைப்பா அப்படின்னு. என்ன பண்ண என்ன கஷ்டம் இப்போ, ஆயர்குல பெண்கள் தானே, ஆயர்குல பெண்களுக்கு விரகம் ஏது, அவ கண்ணனோட தான் இருந்துட்டு இருக்கார்கள் அவர்கள்லாம் அப்படின்னு கேட்டா, ஆமரு வினநிறை மேய்க்க நீ போக்கு ஒரு பகல் 1000 ஒழியாலோ, நீ பசுமேய்க்க போகிறாய் என்கிற பிரசங்கம் வந்தவாறு நீ பசுமேய்க்க போகல, நீ பசுமேய்க்க போகிறாய் அப்படின்ற ஒரு நினைவு அப்படிங்கிற ஒரு நிலை அது வந்தபோது அந்த விரகமுமே எங்களால தாங்க முடியலையே. இந்த முகூர்த்தமே என்னால தாங்க முடியாது. பிராட்டியார் ஜானகி பிராட்டியார் சொல்ற, பெருமாள் காட்டுக்கு போறேன்னு 14 வருஷம் நீங்க இருந்துக்கோன்னு சொன்னார் சீதா பிராட்டி கிட்ட, நான் காட்டுக்கு போறேன்னு சொல்ற இந்த முகூர்த்தமே என்னால தாங்க முடியலையே, இந்த க்ஷணமே என்னால தாங்க முடியலையே, போனா எப்படி இருக்குங்கிற, காட்டுக்கு போன அப்புறம் உண்மை பிரிந்து நான் இருப்பது கட்டம், நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷணமே தாங்க முடியலையே. அந்த மாதிரி நீ பசுமேய்க்க போனவாறே ஒரு பகல் தான் 1000 ஊழியா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி, போனா இன்னும் ஒரு பகல்ங்கிறது 1000 ஊழியாக இருக்குமே. அதனாலே கண்ணா நீ எங்களை விட்டு போவதானால் உனக்கு தகவில்லை, உனக்கு கிரியையே இல்லை, கிருபையே இல்லை, நீ இருந்த லோகத்திலும் கிருபை இல்லை அப்படின்னு விட்டார். உங்ககிட்ட இல்லை மாத்திரம் இல்லை, நீ இருக்கிற இடத்துலயே கிருபை இருக்காது போல இருக்கு. தகவிலை தகவிலையே நீ கண்ணா தடமுலை புணர்ந்துரும் புணர்ச்சிக்காரா, சுகவெள்ளம் விசும்பிறந்தறிவை மூழ்க சூழ்ந்தது கணவன நீங்கியாங்கே, அக உயிர் அகம் அகமகம் தோறும் உள்புக்கு ஆவியின் பரமல்ல வேட்கை எந்தோ, மிக மிக இனி என்னை பிரிவையாமால் தீபனின் பசுநிறையை மேய்க்க போக்கே. அதுக்கு மேல ஒரு ஆச்சரியம், இது வரைக்கும் நம்மளும் ஆழ்வாருடைய பாடல்கள்ல எத்தனையோ விரக காப்பத்துல ஆழ்வார் இயங்கி கதறி பாடுகிற பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், தூது விட்டு இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இது கடைசியில 10-10 வந்துட்டு இல்லையா, 10-10 வந்தாச்சுன்னா இனிமே முக்காவாசி கிட்டத்தட்ட விரகத்துல இந்த நாயிகா பாவத்துல இந்த விரகத்துல ஆழ்வார் பாடுறதுல கடைசியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது உச்சகட்டத்துல போயின்னு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அதெல்லாமாவது கண்ணனை பிரிந்து எம்பெருமானை கலந்து பிரிந்தால் ஒரு விராட்டி அப்படின்னு சொல்ற மாதிரியாக கலந்து பிரிந்தவளாக அந்த நாயிகை அருளி செய்த பாசுரமா இருக்கும். இங்க கண்ணன் பக்கத்திலே இருக்கான், அதான் வேடிக்கை, 1000 குல பெண்கள் தானே, அந்த பெண்களுக்கு கண்ணன் இப்ப பக்கத்துல இருக்கான், கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணனோடு சேர்ந்து இருக்கிறார்கள், கண்ணனோடு சேர்ந்து பாட்டு பாடுகிறார்கள், எல்லாம் இருக்கு. ஆனால் பசுமேய்க்க போனால் அந்த பிரிவு வருமே அப்படின்னு அதை நினைத்து அவர்கள் பயப்படுறாங்க. இன்னும் பசுமைக்க போகல, போனால் பிரிவருமேன்னு அதுல பயந்து இவர்கள் வந்து அந்த விரகம் கூட பொறுக்க முடியாமல் பாடக்கூடிய ஒரு பாசுரம். அப்ப அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், இப்பதான் கண்ணன் பக்கத்துல இருக்காமே, கண்ணனோட இருக்கச்ச அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நிரவதிகமான ஒரு ஆனந்தம், கண்ணனை பார்த்து கொண்டு கண்ணனுடைய வேடுவானத்தை கேட்டுக்கொண்டு கண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்தா இது நல்ல ஆனந்தம் தானே, இந்த ஆனந்தம் நடக்கும் போதே இப்படி எல்லாம் கஷ்டப்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இல்லையா. அதுக்குதான் இந்த பாட்டு பதில் சொல்றது, பிள்ளா நடகா சாதிக்கிற சம்ஸ்லேஷ ஜனிதமான நிரவதிக நிர்வருத்தி செல்லா நிற்க செய்தே, இப்படி படுகிறது என்ன, கண்ணனோடு சேர்ந்து இருந்து மகா ஆனந்தத்துல மோட்ச ஆனந்தத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது தானே 1000 குல பெண்களுக்கு கிருஷ்ணான சம்ஸ்லேஷ ஜனிதமான ஆனந்தம்ங்கிறது வந்திருக்கு. சீவைகுண்டத்துல அங்க போனா பிரம்ம சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது இருக்கச்ச பரபிரம்ம ஆனந்தம் அப்படிங்கிறது அளவு இல்லாதுன்னு வேதம் சொல்றது. ஆனா அதை இங்க நேரம் அனுபவித்தவர்கள் அவர்கள்,
சேவகுண்டத்தில் போனால் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லியிருக்க அவ்வளோதான், போய் அனுபவிச்சாதான் தெரியும், இப்போ நமக்கு புரியாது. ஆனால் இந்த இடத்துல அதை அனுபவித்தவர்கள் இந்த ஆயர்குல பெண்கள். அப்போ கண்ணனோடு சேர்ந்து இருந்து எந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற லௌகிகமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து கண்ணன் கிட்ட ஆத்மாவையும், கண்ணன் கிட்ட மனசையும், கண்ணன் கிட்ட சரீரத்தையும், கண்ணன் கிட்ட இந்திரியங்களையும், பேச்சையும், மூச்சையும், எல்லாத்தையும் கண்ணன் கிட்ட அர்ப்பணம் செய்தவர்கள் ஆயர்குல பெண்கள். சாதாரணமான ஒரு பக்தின்னு சொல்லி விட்டுட முடியாது. அத ஒரு பக்தினோ இல்லை ஒரு பிரேமம்னோ இல்லை ஒரு சரணாகதினோ இல்லை நாயிகாபாவம்னோ அப்படின்னா எதையுமே சொல்லி விட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை. வேற விதத்துல சொல்லணும்னா சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய பரம ஆனந்தத்திலே தெளித்து இருக்கிறவர்கள் அது இவர்களுக்கு இப்ப இருக்கு. நிரவதிக நிர்வதி செல்லா நிற்க செய்தேன், நிரவதிகமான ஆனந்தம், ஆனந்தம் தான் இப்ப இருக்கு. இருக்கச்சவே இவ்வளவு கஷ்டப்படணுமா, ஆனந்தம் இருக்கச்சு நீங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு இந்த பாட்டுல பதில் சொல்றக்க, கண்ணா அந்த ஆனந்தம் நிரவதிகமான ஒரு நிரதிசயமான சம்ஸ்லேஷம், அந்த சம்ஸ்லேஷத்தினாலே வந்து நிரவதிகமான ஆனந்தம் எல்லாம் அழகா போடுற நிரதிசயமான சம்ஸ்லேஷனா என்ன கேட்டா, கண்ணனோடு இந்த மாதிரியான ஒரு சேர்த்தி அப்படிங்கிறது சீதை குண்டத்துல கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ கண்ணனை பார்த்து கொண்டே இருந்து, கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுக்கொண்டே இருந்து, கண்ணன் போகச்ச வரச்ச அவனுடைய அலங்காரங்களை பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்து, இதெல்லாம் சீவை குண்டத்தில் இப்படி கிருஷ்ண வேஷத்துல கண்ணன் வந்து வினைய சாப்பிடுவானா இல்ல வேணுகானம் பண்ணுவானா? அவர் சவ்யம் பாதம் பிரசாரிய சிரித்த துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா, சீவை குண்டத்துல ஆதிசேஷன்ல பகவான் ஆச்சரியமாக வீட்டிலிருந்த திருக்கோணத்துல சேவை சாதிப்பார். இந்த ஆனந்தம் அங்க வருமா? கண்ணனுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆனந்தம் வருமா? எப்படிப்பட்ட பேச்சு அது, எத்தனை மதுரமான பேச்சு, எத்தனை மதுரமான பார்வை அது. எங்களை மையலேற்று மயக்க உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோ, அப்படிப்பட்ட ஒரு முகம் கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு பேச்சு சீவை குண்டத்துலாம் இருக்குமா? அதனால சீவை குண்டத்துல இருக்க ஆனந்தம்னா அதெல்லாம் வெறும் கதை. அது திருவங்கி ஆழ்வா சொல்ற மாதிரி ஏதோ அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிற அவ்வளவுதான். இங்க அவன் நேர பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால இந்த கண்ணனோடு இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்லேஷம், சேர்ந்து இருக்கக்கூடிய வைபவம் இருக்கும் இல்லையோ, இது நிரதிசய சம்சேஷங்கிறது. இந்த மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது. எப்படி பகவானுக்கு எல்லாமே நிரதிசயம், கல்யாண குணங்கள்லாம் நிரதிசயம், நிரதிசயம்னா இதற்கு மேலே மேன்மை கிடையாது, இதற்கு மேலே ஒரு அதிகப்படியும் ஒன்று கிடையாது, எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு கல்யாண குணமுமே பகவானுக்கு நிரதிசயம், ஆனந்தம் நிரதிசயம், காருண்யம் நிரதிசயம் சொல்ற மாதிரி ஆயுர்குல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் நிரதிசயம், அவர்களுக்கு இருந்த கிருஷ்ண அனுபவம் நிரதிசயம். இதே போல ஒரு அனுபவம் எங்குமே இருக்க முடியாது. அப்படி நிரதிசய சம்ஸ்லேஷம், அந்த நிரதிய சம்ஸ்லேஷத்தினாலே வரக்கூடிய நிரதிசய ஆனந்தம், அளவில்லாத ஒரு ஆனந்தம் எல்லாம் இருக்கு கண்ணா வாஸ்தவம். ஆனால் இது எல்லாமே சொப்பன கல்பமாய், இதெல்லாம் சொப்பனம் ஆயிடும் போல இருக்கே. நீ பசு மேய்க்க போறேன் அப்படின்னு நீ சொல்லி பசு மேய்ப்பதை ஒரு காரணமாக ஆக்கி எங்களை விட்டு நீ பிரிகிறாய் அப்படிங்கிற கேட்ட உடனேயே இது மொத்தமும் சொப்பனமா போய் நான் முடிய கிடாய், நான் முடிந்து போயிட்டேன் அவ்வளவுதான். அழகா சொல்ற, அந்த நேரத்தை சம்ஸ்லேஷம் எல்லாம் சொப்பன கல்பமாகி உன் பக்கலில் உள்ள நேரத்திசைய சிநேகத்தினாலே பசுமேய்க்க போக்கு காரணமாக நீ பிரிகிறாய் என்று நான் முடிய கிடாய் புகுகிறது என்கிறாள். எத்தனை பெரிய ஆனந்தம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், திடீர்னு போயிட்டு அப்படி இருக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் சொப்பனமாய்ங்கிற. எப்பவுமே நமக்கு ரொம்ப 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 பெரிய ஆனந்தம்னா சொப்பனத்துல வந்தாதான் உண்டு. ஏன்னா நேர்ல வருதுல என்ன இருந்தாலும் நமக்கு திருப்தி வராது, அது ஒரு மாதிரிதான் இருக்கும். சொப்னத்துல சில சமயம் என்ன அறுதி கேட்டான்னா ரொம்ப பரமா ஆனந்தமாக நம்ம சொப்பனம் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு இதெல்லாம் சொப்பனம்னு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கண்ணா நாங்கெல்லாம் உண்மையில நல்ல ஆனந்தத்துல இருக்கோம், ஆனால் பசுமைக்க போகிறேன் நீ பசுமைக்க போதை வியாதமாக வைத்து உண்மையில எங்களை விட்டு நீ பிரிகிறாய் அப்படின்னு கேட்டா இது மொத்தமும் சொப்பனமாயிடும். அப்புறம் என்ன, எங்கள் உயிர் போக வேண்டியதுதான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆனந்தத்தை விட்டு இருக்கிறவர்களுக்கு என்ன கதி? வேற வழி, ரொம்ப கோடீஸ்வரனா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு க்ஷண காலத்துல ஒரே நாள்ல மொத்த ஐஸ்வர்யம் மொத்தம் மொத்தம் எல்லாம் ஒண்ணு போயிட்டு அவன் கையில பிச்சாண்டியா போகணும் அப்படின்னா அவன் தூக்கு மாட்டி தொங்கிடுவான், அவன் உயிர் தெரிக்காது அவனுக்கு, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவான்.
ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தவனுக்கு சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, மேலேருந்து கீழ் விழுந்த மாதிரின்னு சொல்றான். அந்த மாதிரி தான் குதிரையிலேருந்து கீழ் விழுந்தா பரவாயில்ல, யானையிலேருந்து கீழ் விழுந்தா பரவாயில்ல, எழுது மாடி கட்டடத்துல மேலேருந்து கீழ் விழுந்தா என்ன ஆகும். அந்த மாதிரியாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நீ பசுமைக்க போகிறாய், எங்களை விட்டு பிரிகிறாய் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டா, நாங்க வேற ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், எங்க ஆத்மா அப்பவே போயிடும், உயிர் போயிடும் அப்பவே. நான் முடியக்கிடாய் புகுகிறது, நான் முடிந்து விடுவேன் கண்ணா. வீவனின் பசு நிறை மேய்க்க போக்கே, நீ பசு நிறை மேய்க்க போக்கு, பசுமாடு நிறைகள்லாம் மேய்க்க போகும்போது வீவன் நாங்கள் மாய்ந்து போவோம், நான் மாய்ந்து போவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசம் இது. தகவிலை தகவிலையே நீ கண்ணா, தனமுலை புணர்தரும் புணர்ச்சிக்காரா. இந்த பிள்ளானுடைய தாற்பயத்தை முதல்ல பார்த்துட்டோம், பாசுரத்தினுடைய தாற்பயம் இதுதான். இந்த தாற்பயம் இந்த பாசுரத்துல சுகவெள்ளம் விசும்பிறந்து அறிவை மூழ்க சூழ்ந்து அது கணவன் நீங்கியாங்கே. எங்களுக்கு இருந்தது சுக வெள்ளம், அது எங்களை அப்படியே சூழ்ந்து அது கனவு என நீங்கி விட்டது. மொத்தம் இதெல்லாம் இதெல்லாம் மித்த நாள் உன்னோட இருந்ததெல்லாம் கனவு தானா? நீ விட்டு தகவிலை தகவிலை ஏ நீ கண்ணா, கண்ணா நீ தகவிலை, நீ தகவில்லாதவன், நீ தயவு இல்லாதவன். அது ஒரு தடவை சொன்னா போறாதோ, தகவிலை தகவிலையே உனக்கு தயங்கிறதே கிடையாது, நீ இருக்கிற இடத்துலயும் தயவு கிடையாது, உனக்கு எந்த விதத்திலையுமே உனக்கு தயவு கிடையாது கண்ணா. கண்ணா கண்ணாங்கிறது அழகான வார்த்தை, நமக்கே தெரியும் இல்லையா. நம்மை பொறுத்த வரைக்கும் கண்ணன் அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அது எல்லாத்துக்கு மேல கண்ணன் தான் அன்புன்னு அர்த்தம். நம்ம யார் யாரை நமக்கு பிடித்திருக்கிறதோ அவர்களை கண்ணன், குழந்தைய பார்த்தா கண்ணன், யாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு அவளுக்கு கண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னு. அதனால்தான் இங்க சொல்றார் கண்ணா பெண் பிறந்தாருக்கு பவ்யன் என்று பிரசித்தனான கண்ணா அப்படின்னு சாட்சாசமே அர்த்தம் சொல்ற. கண்ணான்னு சொல்லிச்சே நீ எங்களுடைய கண்ணன் அப்படின்னு அர்த்தம், எங்களுடைய கண்ணுக்கு கண்ணன், கண்ணுக்கு கண்ணாக இருப்பவன், எங்களுக்கு எல்லாமாக இருப்பவன், எங்கள் உயிர் நாயகனாக இருப்பவன், எங்களுக்கு ஸ்நேகமே வடிவமாக இருப்பவன் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பதத்துல அத்தனை விஷயம் அத்தனை அனுபவம் இருக்கு. கண்ணா பெண்களுக்கு பவ்யன் அப்படின்னு, கண்ணன் சொன்னாலே பெண்களுக்கு பவ்யன் அப்படிங்கிற ஒரு பாவம் கிடைக்கிறதா இல்லையா. பெண்களோடு கூடி இருப்பவன், அவர்களுக்கு பிரியத்துக்கே விஷயமானவன் அப்படியெல்லாம் பெயர் வாங்கின்னு கடைசியில தகவில்லாமல் இருக்கிறியப்பா நீ. பெண்களுக்கு சொம் ஆயிருக்கும் சுபாவன் என்று பிரசித்தனான நீ, கிருபையுடைய எல்லை ஒரு பிரகாரத்தாலும் கிருபையுடைய எல்லையே. உனக்கு பெயர் இருக்கு கண்ணன் சொல்லச்சே, எல்லாரும் கண்ணன் சொன்னாலே அவன் பெண்களுடைய நாயகன் அப்படின்னு சொல்றான், ஆனா உண்மையில உனக்கு ஒரு கிருபையுமே இல்லை. ஏன்னா எங்களை எல்லாம் இப்படி விட்டு பிரிந்து போகிறாய், நாங்கள் எப்படிப்பட்ட ஆனந்தத்துல இருந்தோம் அப்படின்னா, தடமுறை புணர்தரும் புணர்ச்சிக்காரா, சுக வெள்ளம் விசும்பிறந்து அறிவை மூழ்க சூழ்ந்து சுக வெள்ளத்துல இருந்தோம். நீ ஒவ்வொரு தடவையும் எங்களோடு நீ ஆனந்தமாக ஆலிங்கனம் பண்ணி கொள்ளும் போதெல்லாம், எங்களை மார்போட இருத்து சேர்த்து அழைத்து கொள்ளும் போதெல்லாம், தடமுலை புணர்தரும் புணர்ச்சிக்காரா சுக வெள்ளம், அப்ப எங்களுக்கு இருந்தக்கூடிய சுக வெள்ளம் இருக்கோ இல்லையோ சுக பிரவாகம், அது ஒரு அளவுக்கு அடங்காத ஒரு சுக பிரவாகம், இந்த புணர்ச்சிக்கெல்லாம் ஆறாது. நீ எத்தனை எங்களை ஆனந்தம் பண்ணி கொண்டாலும் அந்த ஆனந்தத்துல ரெண்டு இருக்கு, ஒன்னும் சரீர சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஆத்மாவிலே மனசுல இருக்கக்கூடிய சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. இந்த சரீர சுகம் வேணா சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த மனசுல இருக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அது புணர்ச்சிக்காரா சம்ஸ்லேஷ காலத்தளவா இருக்க எண்ணிக்கை ஏகைக ஜன்யக்ஷண சுகமே சர்வகாலமும் அனுவர்த்திக்கும்படி அதிவிருத்தமான சுக வெள்ளம் சுகசாகரம். இதெல்லாம் சமுத்திரம் எப்படி சமுத்திரத்தை கையினால அடக்க முடியாதோ அந்த மாதிரி மனசுலே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அது அடங்க முடியாது. அது சரீர சுகங்கிறது சரீரத்தோடு நின்று போயிடும் அவ்வளவுதான். இப்ப தடமுலை புணர்தரும், நீ எங்களுடைய சரீரத்திலே எங்களுடைய சரீரத்தினுடைய அழகிலே எங்களுடைய சரீரத்தின போகத்திலே நீ ஈடுபட்டு
நீ அதிலே சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கும் போது ஆலிங்கனம் செய்து கொள்ளும் போது எங்களுடைய சுக வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு புணர்ச்சிக்கு ஆறா, இந்த மாதிரி ஒரு புணர்ச்சிக்கெல்லாம் அது ஆறி நிற்காது. ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிண்டாலும் ஆறி நிற்காது, அது ஆறாம அடங்காமல் இருக்கக்கூடிய சுக சுக சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடியது. அந்த சுக வெள்ளமானது விசும்பிறந்து சுக சமுத்திரம் அது ஆகாசம் மொத்தத்தையும் வியாபித்து அறிவை முழுக்க எங்களுடைய அறிவை எல்லாம் முழுகும்படி பண்ண சூழ்ந்து எங்களை எல்லாம் முற்றும் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு. அறிவெல்லாம் போயிடுது எங்களுக்கு. அதாவது எத்தனை இதுவா சொல்ற பாருங்க, சுகம்ங்கிறது சரீர சுகத்துக்கு மேல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மானச சுகம். அந்த மானச சுகம்ங்கிறது வெள்ளமாக சமுத்திரமாக இருக்கான். அந்த சமுத்திரமும் எப்படின்னு கேட்டானா, சமுத்திரம் அப்படின்னா ஆகாசம் தனியா இருக்கு, சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துக்கு மேல ஆகாசம் இருக்கு, அப்படிதான் பாக்குறோம். அப்படி இல்லை, இந்த சுக சமுத்திரமே ஆகாசம் மொத்தத்தையுமே சமுத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அது, இந்த சமுத்திரமே ரொம்ப அதிகமா போய் பூமியில சமுத்திரம் இருக்கு, நம்ம போய் சமுத்திர கரையில போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமா அப்படி கடைசி வரைக்கும் சமுத்திரம் தான் தெரியும், எல்லையே இல்லாம சமுத்திரம் இருக்க மாதிரி இருக்கு. அப்படி சமுத்திரம், அப்படி மேல பார்த்தா ஆகாசம், இது ரெண்டு தவிர வேற தெரியாது நமக்கு. நம்ம பின்பக்கம் பார்க்கல, சமுத்திர பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன நமக்கு தெரியும், ஒன்னு சமுத்திரம் தெரியும், ரெண்டு ஆகாசம் தெரியும். ஆகாசமும் சமுத்திரம் போல பெருசு இல்லையா, ஆனா சமுத்திரம் எப்படி இந்த பக்கம் வியாபிச்சிருக்கோம், மேல பார்த்தா ஆகாசம் மொத்தமும் ஆகாசம், கீழே மொத்தமும் சமுத்திரம் தெரியும் இல்லையோ. அப்ப ரெண்டு தானே இருக்கு, இந்த ரெண்டு இல்லாமல் சமுத்திரமே ஆகாசமாலும் வியாபிச்சு, எப்படி ஆனால் குறுக்கு நெடுக்கு வாட்டில எல்லை இல்லாமல் சமுத்திரம் இருக்கும் மாதிரி மேல் வாட்டிலையும் எல்லை இல்லாமல் ஒரு சமுத்திரம் இருந்தா எப்படியோ, அந்த மாதிரி சுக வெள்ளம் விசும் வீரந்து சுக சமுத்திரம் அப்படிங்கிறது ஆகாசத்தையும் தாண்டி போய் அளவில்லாத போய் அறிவை முழுக்க அப்படி ஒரு சுகம் வந்தாச்சுன்னா என்ன ஆகும் கேட்டா, நம்ம அறிவு மூழ்கிடும். ஏன்னா ஞானத்தோட வர சுகமா இருந்தா பரவாயில்ல, இது ஞானத்தை எல்லாம் தாண்டி எல்லை கடந்த சுகம் அப்படின்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா என்னுடைய அறிவெல்லாம் போய் அந்த சமுத்திர அந்த சுக சமுத்திரத்திலேயே அப்படியே மூழ்கி போய் அப்படியே மூகிச்சு போய் என்ன நடக்கிறது, நான் யார் அப்படிங்கிறதே தெரியாமல், நான்கிறதே தெரியாமல், நான் யார் அப்படிங்கிறதே தெரியாமல், அப்படிப்பட்ட ஆனந்த வெள்ளத்திலே நாங்கள் மூழ்கி இருக்கோம். உன்னோட சேர்ந்து இருக்கும்போது சுக விசும்பு சுக வெள்ளம் தடமுறை புணர்தரும் புணர்ச்சிக்காரா, சுக வெள்ளம் விசும்பிறந்து விசும்பிறந்துன்னு ஆகாசம் அறிவை முழுக்க எங்களுடைய அறிவெல்லாம் மூழ்கும்படி என்னுடைய அறிவெல்லாம் போய் நான் மோகிதையாகும்படி வியாபித்து மொத்தம் மோகம் பிடிச்சு ரொம்ப சந்தோஷம் அதிகமாச்சுன்னா, பொதுவாகவே ரொம்ப சந்தோஷமாச்சுன்னா என்ன செய்யறோம்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து எங்களையே நாங்கள் மறந்து நாங்கள் இருக்கும்போது கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டானா, சூழ்ந்து அது கனவை நீங்கி அங்கே சூழ்ந்து எங்களை எல்லாம் வியாபித்திருக்கும் போது திடீர்னு அது கனவு, நீ பார்த்த அந்த சுக சாகரம் ஆகாசத்தை தாண்டி இருக்கக்கூடிய சுக வெள்ளம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் கனவுதான் அப்படின்னா அது எப்படி இருக்கும். கனவென நீ இங்கி கனவு கனவு மாதிரி திடீர்னு நீங்கி போயிடுதுன்னா, கனவு இருக்கும் இல்லையோ, கனவு ஒரு கணத்துல போயிடும் நமக்கே தெரியும், மற்ற நினைவு மாதிரி கிடையாது. எந்த சுகமே வந்தா போறதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும், துக்கமாகட்டும் சுகமாகட்டும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போகணும். ஆனா கனவு அப்படியா, கனவு சுகம்ங்கிறது என்னன்னு கேட்டா பட்டு கண்ணு முடிச்சதுன்னா மொத்தம் ஓ ஒரு கணத்துல எல்லாம் போயிடும். அந்த மாதிரி கண்ணா நீ பசுமைக்க போகிறாய்னு கேட்ட உடனேயே இது மொத்தம் எல்லா எல்லாம் அந்த க்ஷணமே சுகம் உற்பத்தமான அப்போதே நிவர்த்தமாகி விட்டது என்று சோகம் இந்த ஒட்டுகிறது. எப்போ இந்த மாதிரி சுகம் வர ஆரம்பிச்சது அப்பவே போயிடுச்சு, ஏதோ பெரிய அளவுல சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது அது ஒரு கணத்திலே அப்படி மொத்தமும் போயிடும் எல்லாமே. அப்போ சுக வெள்ளம் விசும்பிறந்து அறிவை முழுக்க சூழ்ந்து அது கனவென நீங்கி அங்கே அக உயிர் அகமகம் தோறும் உள்புக்கு ஆவியின் பரமல்ல வேட்க எந்தோ. சரி அப்படியே விட்டுட முடியுமானா, ஆசை விடாது, ஏன்னா இப்படிப்பட்ட சுகம் கிடைக்குமா, ஐயோ மொத்தமும் கனவாயிடுது, இனிமே இந்த மாதிரி ஒரு கனவு நமக்கு வாய்க்குமா, நமக்கு கிடைக்குமா தானே சில சமயம் தோணும். சில நல்ல கனவெல்லாம் பார்த்தா கனவை போய் கெடுத்துட்டேன்னு வைவோம் நம்ம யாரையாவது, என்ன ஆச்சரியமான கனவா இருந்தது தெரியுமான். அந்த மாதிரியா எப்படிப்பட்ட கனவுன்னா ஆவியின் பரமல்ல எங்களுடைய ஆசை இருக்கே, இதே மாதிரி கனவு வேணும், இதே மாதிரி சுகம் வேணுங்கிற ஆசை, அது இல்லாட்டா பரவாயில்ல, இது கனவு தானே. ஓ அப்ப கனவுங்கிறது தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன்,
கொஞ்சம் ஞானம் வந்ததுன்னா இதெல்லாம் கனவு தானா, அப்ப என்ன ரியல்ங்கிறது தெரிஞ்சு தெரியும். அப்ப இனிமே நம்ம மேற்கொண்டு உண்மையா இருக்கிற விஷயத்த பார்ப்போம், கனவு பத்தி பேசி என்ன பிரயோஜனம், அது விட்டுடலாம் அப்படின்னு தோணும். ஆனா இது அப்படி விட முடியலையே கண்ணா, எங்களுடைய ஆசை அப்படி இல்லையே. ஆவியின் பரமல்ல வேட்கை எந்தோ, எங்களுடைய வேட்கை இருக்கே உன்னோட சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை, இது ஆவியின் பரமல்ல, ஆத்மாவினாலே தரிக்க முடியாது, இது பரமல்லன்னு அர்த்தம். உயிர் தரிக்க முடியாதபடி இருக்கு. ஏன்னு கேட்டா அக உயிர் அகமகம் தோறுமுள் புக்கு, அக உயிர்னா உள்ள இருக்கக்கூடிய பிராணன் இருக்கே, அகமகம்னா உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம், உள்ளுக்கு உள்ளே அகம் அகம் இல்ல உள்ளுக்குள்ளேன்னு தமிழ் சொல்ற முடியும். அக உயிர் அகமகம் தோறும் உள் புக்கு, அதாவது அக உயிர்னா எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிராணன், அந்த பிராணனுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளே போய் ஆவியின் பரமல்ல, இது ஆத்மாவினாலே, இந்த ஆத்மாவாய் பொறுக்க முடிகிறது இல்லை, எது இத்தனை இந்த வேட்கை அப்படிங்கிற அபினிவேசமானது, உத்தரோத்தர சம்ஸ்லேஷ அபினிவேசமானது. இப்படி ஒரு கனவு கண்டோம்னா உடனே நினைவு வந்து விட்டதுன்னா, ஓ இதெல்லாம் கனவு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அது ஒரு க்ஷணத்துல அதை உதறி தள்ளிவிட்டு, அவர் அழகான கனவு பார்த்து சந்தோஷமா இருந்தது, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கனவு. அப்ப எது நினைவு நமக்கு தெரியும், ஒட்டு போட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா, அப்படி இருக்க முடியலையே கண்ணா. அந்த ஆசை அந்த கனவு எங்களுக்கு திரும்பி வரணுமே, உன்னுடைய சம்சேஷம் திரும்பி வரணுமே, அதை போய் நாங்கள் எழுந்து நிக்கிறோமே, அந்த ஆசையினாலே நாங்கள் துடிச்சுன்னு இருக்கோம், எங்களுடைய அந்த ஆசையை எங்களால தாங்க முடியல. அதுதான் அந்த ஆசைதான் உள்ளுக்குள்ள போயிருக்கு, அதுதான் பிராணனுக்குள்ள போய் இன்னும் அதுக்கும் உள்ளுக்குள்ள போய் ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மாவனாலையும் தாங்க முடியாத அளவு இப்படி ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. அந்த ஐயோ நான் என்ன செய்வேன், ஏதாவது ஒன்னு விட்டா பரவாயில்ல, ஒன்னும் ஆனந்தம் ஸ்திரமா இருக்கணும், இல்ல அது கனவு அப்படின்னா அப்ப அதை விட்டுணும் நம்ம. ஐயோ விரக வியசனம் உனக்கு நான் உபதேசிக்க வேண்டுவதே, சம்ஸ்லேஷரசம் இருவருக்க இருக்க விசேஷ துக்கம் எனக்கு ஒருத்திக்கவே ஆவதே அப்படின்னு. ஐயோ கண்ணா இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கேன், ஆனந்தம் வரைச்ச மாத்திரம் ரெண்டு பேருக்கும் ஆனந்தம் இருக்கு, ஆனால் பிரிவு துக்கம் வரைச்ச மாத்திரம் நாங்க பிரிவு துக்கம் படணும், உனக்கு அந்த பிரிவு துக்கமே இல்லையா, உனக்கு தகவில்லையா, தய இல்லையா, உனக்கு அது தோணலையா அப்படின்னு ஐயோன்னு சொல்றார் தன்னுடைய நிலைமையை பார்த்து. ஆவியின் பரமல்ல, ஏன்னா உனக்கும் அது இருந்தா நீ வந்திருப்பிய, உனக்கும் அது இருந்தா நீ வாடுமைக்கு போவியா, போக மாட்டேயே, எங்களை விட்டு போக முடியுமா உன்னால, ஆனால் உன்னாலே எங்களை விட்டு போக முடியும், ஆனால் எங்களாலே உன்னை விட்டு இருக்க முடியாது, உயிர் நெரிக்காதுங்கிற நிலை இருக்கே, அதை ஐயோன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லணும். அக உயிர் அகமகம் தோறுமுள் புக்கு, ஆவியின் பரமல்ல வேட்கை எந்தோ, மிக மிக இனி உன்னை பிரிவையாமல் வீவனின் பசு நிறை மேய்க்க பூக்கே. இனி உன்னை பிரிவை, இன்மேல் உன்னை பிரிவையாம், உன்னை பிரிவதால் மிக மிக இனிமேலே மேல மேலே அர்த்தம், மேல மேலே உன்னை பிரிவுதான் எங்களுக்கு கிடைக்கும் போல இருக்கு. மேலும் மேலும் உன்னை விசிலேஷிக்க உண்டாம்படியான நின் பசுநிறை மேய்க்க போக்கும், பசுநிறை மேய்க்க போகிறாய், போக போகிறாய்னு சொல்லும் போது இத்தனை துக்கம் இருக்கு, இன்னும் மேய்க்க போனான்னா இன்னும் இன்னும் மேல மேல அந்த துக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். மிக மிக இனி உன்னை பிரிவு, ஏமா இன்னும் மேலும் மேலும் உன்னுடைய பிரிவு தானே அதிகமாக போறது. ஆக நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டா ஒரே வழிதான் எங்களுக்கு, வீவனின் பசுநிறை மேய்க்க போக்கே, நீ பசுநிறை மேய்க்க போனால் வீவன் நான் முடிந்து போவேன் அப்படின்னு அர்த்தம். மம விஸ்லேஷ கேத்துவான உன்னுடைய வனகவனமானது என்னை முடித்துவிடும் என்று கட்டா அர்த்தம், ஆதலால் காலத்திரயத்திலும் எனக்கு சுகலவும் காணேன். கடைசியில கண்ணா இப்ப கஷ்டம் மாத்திரம் இல்லை, இனிமேலும் தொடர்ந்து கஷ்டம்தான், பிரிந்து போக போறேன்னு சொல்றதே இத்தனை கஷ்டமா இருந்தால் அப்ப நீ போனா எத்தனை கஷ்டமா இருக்கும். அப்போ காலத்திரயத்திலும் சுகங்கிறதே இனிமே எங்களுக்கு கிடையாது, மொத்தமாக எங்களுடைய உயிர் முடிந்து விடும் அப்படிங்கிறது தான். நீ பசுநிறை மேய்க்க போனால் வீவன் நான் முடிவன், பிள்ளானுடைய தாற்பயம் மட்டும்தான் இருக்கு, நம்ம அதை முதலே பார்த்துட்டோம். கடைசியில சொல்ற உன் பக்கலுள்ள நிறைய சிநேகத்தினாலே பசுமேய்க்க போக்கு காரணமாக நீ பிரிகிறாய் என்று நான் முடிய கிடாய் புகுகிறது அப்படின்னு, முடிந்து போவேன் என்பதுதான் ஆகும். தகவிலையே தகவிலையே நீ கண்ணா
தடமுலை புணர்தொரும் புணர்ச்சிக்காரா சுகவெள்ளம் விசும்பிறந்தறிவை மூர்க்க சூழ்ந்தது கனவென நீங்கியாங்கே அக உயிர் அகமகம் தோறும் உள்புக்கு ஆவியின் பரமல்ல வேட்க எந்தோ மிக மிக இனி உன்னை பிரிவையாமல் வீவனின் பசுநிறை மேய்க்க போக்கு வீவனின் பசுநிறை மேய்க்க போக்கு வெவ்வியுர் கொண்டு எனதாவி வேமாள் யாவரும் துணை இல்லையான் இருந்து உன் அஞ்சனமேணியை ஆட்டம் காணேன் போவதன்றொரு பகல் நீ அகன்றால் குறுகையர் கண்ணினை நீரும் நில்லா சாவது இவ்வாய்க்குளத் தாய்ச்சியோமாய் பிறந்த இத்தொழுத்தையும் தனிமைதானே. இப்போ உன்னை பிரிந்தால் இந்த ஆத்மா முடிந்துவிடும், அவ்வளவுதான். நான் முடியப் போகிறேன், தீவன் நின் பசுநேரி மேய்க்கப் போக்கேன்னா அது எப்படி முடிவுறதுன்னா சற்று முடிந்தா பரவாயில்ல. எத்தனை கஷ்டம் மனசுல, எத்தனை கிளேசத்தோடு கூடவா நான் முடிந்து போகணும். கீழ்ப்பாட்டாலே பசுமையக்க போக்கில் நான் முடிவன் என்று சொன்னவள் இப்பாட்டிலே முடியும் பிரகாரத்தை விஸ்தரிக்கிறாள். நான் முடிந்து போவேன்னா அது எப்படி தெரியுமா, இவ்வளவு கஷ்டமெல்லாம் அனுபவித்து நான் முடிந்து போவேன் அப்படிங்கறத இந்த பாட்டுல சொல்றாளாம். வீவனின் பசுநிறை மேய்க்க போக்கு, நீ பசுநிறை மேய்க்க போகிறாய் அப்படின்னா அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் முடிந்து போவேன். உயிர் கொண்டு எனதாவி வேமாள், உஷ்ணமான நிஸ்வாசம் எப்படி போவேன் அப்படிங்கிற சொல்றார். உஷ்ணமான நிஸ்வாசங்கள், நெடுமூச்சு பெருமூச்செல்லாம் இருக்கும் இல்லையோ, உயிர் அப்படின்னா நிஸ்வாசங்கள் மூச்சு பெருமூச்சு, வெவ்வுனா உஷ்ணமான அர்த்தம். உஷ்ணமான பெருமூச்சு வந்து அதுலயே என்னுடைய ஆவி வெந்து போயிடும். சரீரத்துல உஷ்ணம் கூட ஓரளவு தானே தாங்கும், சரீரத்து உள்ளுக்குள்ள பிராணவாயு இருக்கு, அந்த பிராணவாயு உஷ்ணத்தை தாங்கும். ஆனா எனக்கு உன்னுடைய விரக அக்னியினாலே வரக்கூடிய ஒரு தாபம், அந்த தாபத்தினாலே வரக்கூடிய உஷ்ண காற்று இருக்கும், உஷ்ண நிஸ்வாசம் பெடும் நெடுமூச்சு, அது மொத்தத்தையுமே முடிச்சிடும், என் பிராணனையே முடிச்சிடும். அது சொல்ற உஷ்ணமான நிஸ்வாசத்தை உடைத்தாய், எனதாவி என்னுடைய ஆத்மாவானது உஷ்ணமான நிஸ்வாசத்தை உடைத்தாய், விரக துக்கத்தாலே உஷ்ணமாக விஸ்வசித்து வேவா நின்றது, நிஸ்வாச வாத வேகங்களாலே உலர்ந்து விரகாக்னியாலே தஹ்யமாக நின்றது. ஒரு மரத்துல இலை இருக்கும் இல்லையோ, அந்த இலை கீழே ஜலத்தோட இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ரொம்ப ஏகப்பட்ட வெயில் அடிச்சு கீழே அக்னியை எரிச்சான்னா என்ன ஆகும், இலையெல்லாம் கருகி போயிடும் இல்லையா மொத்தமும். அந்த மாதிரி ஏற்கனவே விரக அக்னி இருந்துட்டு இருக்கு, இப்ப இங்க நிஸ்வாச வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அடிக்கிற மாதிரி அங்க உள்ளுக்குள்ள உஷ்ண பெருமூச்சு ஒண்ணு வந்ததுன்னா, விரக அக்னி ஒண்ணு உஷ்ண பெருமூச்சு வந்ததுன்னா அந்த இலை மொத்தமும் கருகி போயிடுற மாதிரியாக இந்த ஆத்மாவும் கருகி போகும்படி ஆயிடுமே. ஆல் ஆஹா ஐயோ நத்தம். வீவனின் பசுநிறை மேய்க்க போக்கும் வெவ்வுயிர் கொண்டு எனதாவி வேமாள், உன் பசுமேய்க்கு போக்கு காரணமாக நான் முடிவன், நான் முடிந்து போவேன், விரகாக்னியாலே என் ஆத்மா கஹ்யமானமாக நின்றது. மரத்தை அக்னியாலே எரிக்கிற மாதிரி மேல நன்னா எரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஆத்மா மொத்தம் வெந்து போயிட்டு இருக்கு இப்போ, அது எப்படி நிற்கும். அப்புறம் யாவரும் துணை இல்லை யான் இருந்து உன் அஞ்சனமேனியை ஆட்டம் காணேன், சரி யாராவது துணைக்கு பக்கத்துல இருந்தானா, அவ ஏதாவது ட்ரீட்மெண்ட் கிட்மெண்ட் கொடுப்பாளா ஏதாவது பண்ணுவாளா கேட்டா, பக்கத்துல யாருமே துணை இல்லை எனக்கு, பின்னை ஒரு துணையும் இல்லை அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். அப்போ யாவரும் இல்லை துணையான நீ கைவிட்டு போனாய், யாருமே துணை இல்லைன்னு எப்படி சொல்றேன் கேட்டா, எனக்கு முக்கியமான துணைங்கிறது நீ, இரண்டாவது என்னுடைய தோழிகள், மூணாவது நான் வளர்த்த குயில்கள் மயில்கள், இதெல்லாம் இது எல்லா கதையும் முன்னாடியே சொல்லியாச்சு. என்னுடைய முக்கியமான துணை அப்படிங்கிறது நீதான், நீதான் என்னோட சொல்லி பசுமைக்க போறேன் கிளம்பின் இருக்கிய, அப்புறம் என்ன சொல்வது, வேற யார் எனக்கு துணை இருக்கா, ஏன் தோழிகள்லாம் இல்லையா, நானா தோழிகள்லாம்
துணைக்கு துணைதானே தவிர முக்கியமான துணை கிடையாது. நான் உன்னோடு துணையாக சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு துணையாக அவர்கள் இருப்பார். நீயே போனப்புறம் அவன் என்ன பண்ணுவான் கேட்டா, என்னுடைய துக்கத்தை எல்லாம் பார்த்து அவளும் துக்கப்படுவா. வேற என்ன பண்ண முடியும் அவளால? அவளும் துக்கப்பட்டுருவா, கொஞ்சம் கூட இருப்பா, கொஞ்சம் பிரிஞ்சு போவா. சில பேர் ரொம்ப துக்கம் அதிகமாகி எனக்கு முன்னாடியே அவ போயிடுவா, அவளுக்கு அவ்வளவு துக்கம் இருக்கும். சரி, உன்னுடைய குயில் மயிலெல்லாம் இருக்கே, உனக்கு துணையாக எத்தனையோ பட்சிகள்லாம் வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே அப்படின்னா, அந்த குயில் மயில்கள்லாம் ஏற்கனவே எனக்கு வேண்டாத என்னுடைய பகையாக ஆகிவிட்டதுன்னு ஏற்கனவே பலவாட்டி நம்ம பார்த்திருக்கோம். யான் வளர்த்த நீலையே அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பம், நீ நான் வளர்த்த குயில் இல்லை இது, நான் வளர்த்த பட்சி இல்லை, இருந்தா இப்படி நடக்குமா? ஏன்னா என் உயிர் போகிறா மாதிரியாக கண்ணன் நாமே குழறி கொன்றீர் அப்படின்னு கண்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி என்னை கொல்லணும்னே முடிவு பண்ணுவான். என்னுடைய உயிரை கொடுப்பார்க்கும் இத்தனையும் வேண்டுமான்னு சொல்ற மாதிரி என் உயிரை கொள்வதற்கு இத்தனையும் அதுக்கு சமப்படுற மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் துணை இல்லை. இதெல்லாம் முன்னாடி நானும் நீயும் சேர்ந்து இருக்கும் போது கண்ணா, அப்ப குயிலும் மயிலும் துணையா இருந்தது. நீ என்னை விட்டு பிரிஞ்சப்புறம் குயிலும் மயிலும் எனக்கு வேண்டாதவை ஆகிவிட்டன. வேண்டாதே ஆகல, எனக்கு பகையாகிவிட்டன. அப்ப எனக்கு யாரு துணை அப்படின்னு, துணையான நீ கைவிட்டு போனாய், என் விசனத்தை பார்க்க மாட்டாமையாலே தோழிமார் எனக்கு முன்னே மாய்ந்து கிடவா நின்றார்கள். குயில் மயில் தொடக்கமானவை எனக்கு உள் பகையாகிவிட்டது. தனியா ஆனப்புறம் யாவரும் துணை இல்லை. அப்ப நான் உயிர் போயின்னு இருக்கேன்னா பக்கத்துல யாருமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? வேண்டிவான்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை பக்கத்துல. மனுஷனுக்கு ரொம்ப 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 பிரியமானது உயிர் தான் சொல்றான். ஏன்னா உயிர் விடுறதுக்கு யாருக்குமே, எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி உயிரை விடுறதுக்கு மனசு வராது. அப்போ உயிரை உயிர் போக போறது அப்படின்னும் போது வேண்டிவா நாலு பேர் பக்கத்துல இருந்து ஆறுதல் வார்த்தை சொல்லி ஏதாவது வழி பண்ணி ஏதாவது பண்ணுவாளான்னு தான் எதிர்பார்க்கணும் ஆத்மா. நீங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மகா ஞானியில் கிடையாது. அப்ப பக்கத்துல யாராவது துணை இருக்காளன்னா ஒரு துணையும் கிடையாது. இப்ப இந்த சமயத்துல ஏன்னா என் தோழிமார்கள்லாம் என்னுடைய சுபாவம் தெரிந்தவர்களானபடினாலே நான் விரக தாபத்தை சகிக்க மாட்டேன்னு அவளுக்கு நன்னா தெரியுமானபடினாலே அவ எனக்கு முன்னாடியே விலகிடுவார்கள், இல்ல போயிடுவார்கள். என் துக்கத்தை பொறுக்க முடியாது அவள். உன்னை பிரிந்து நான் துக்கப்படுற மாதிரி என்னுடைய துக்கத்தை பார்த்து அவர்கள் துக்கப்படுவார். யாவரும் துணை இல்லை யானி ரெண்டு உன் அஞ்சனவேணியை ஆட்டம் காணேன். நான் பார்க்கணும், நான் என்ன பண்ணணும் கேட்டான்னா, எப்படியாவது உயிரை தரிச்சுண்டு நீ ஆச்சரியமான பசுமையாடு வைக்க போய் ஆச்சரியமான அஞ்சன மேனியோடு கூட நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கொண்டு நீ வீதி வாயிலே ஆடிக்கொண்டு ஆச்சரியமாக வர அந்த உன்னுடைய ஆட்டத்தை, உன்னுடைய சேஷ்டிதங்களை, உன்னுடைய சஞ்சாரத்தை, உன்னுடைய நடை அழகை நான் பார்க்கணும். ஆனால் காணேன், நான் பார்க்க மாட்டேன். நான் இங்க நான் இருந்தா தானே பார்க்க முடியும். நான் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். யானிருந்து நான் ஜீவித்திருந்து நீ பிரிந்தால் வரக்கடவ மரணத்தை நான் தக்ஷணத்திலே அடைய பெற்றேனோ, இன்னும் ஒருக்கால் காணுமோ என்று நசையாலே அப்போதே முடிய போகிறதில்லை. கடந்தோறும் உன்னை காணாமையாலே விசனமும் முடிகிறதில்லை. உன் அஞ்சனமேனி ஆட்டம் காணேன். அதாவது ரொம்ப அழகான விஷயம். சரி, மரணம்தான் அப்படின்னா மரணமாவது இப்பயே வந்துட்டா பரவாயில்லையேங்கிறார். அது வரலையே, முன்னாடி சொன்னார் இல்லையா, வீவனின் பசு நிறை மேய்க்க போக்கு. நான் வீவன், நான் முடிஞ்சிடுவேன், முடிஞ்சிருவேன்னா முடிஞ்சிருவே முடிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா முடிவு வரலையே அப்படின்னு கேட்டா, அது நம்ம அதீனம் இல்லையே, அப்பயே வந்துட்டா பரவாயில்லையே. ஆனால் அதுவும் வரமாட்டேங்கிறது. அப்ப நான் ஜீவிச்சுட்டே இருக்கணும், எனக்கு மரணமும் வரக்கூடாது, அதே சமயம் உன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடாது, உன்னை பிரிந்து நான் கஷ்டப்பட்டுனே இருக்கணும் அப்படியே எழுதியிருக்க போடுறது எனக்கு. உன்னை பிரிந்து நான் ஜீவித்திருந்து நீ பிரிந்தால் வரக்கடவ மரணத்தை நான் தட்சணத்திலே அடைய பெற்றேனோ. நீ பிரிந்தா எனக்கு மரணம் வரணும் இல்லையோ, மரணம் உன்னை பிரிந்தால் எனக்கு மரணம். சரி, அது இப்பயே வந்துருத்தனா பரவாயில்லையே, அது வரலையே. இன்னும் ஒரு கால் காண வேணும் என்று ஆசை நினைச்சாலே அப்போதே முடிய போகிறதில்லை. ஏன் வரல அப்படின்னு கேட்டான்னா, இன்னும் ஒரு கால் உன்னை பார்க்க முடியுமோன்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னால மரணம் அப்பயே வந்துடலாமோ இல்லையோ, வரல. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சுக்கோங்க, மரணம் வராதான். பொதுவாகவே லோகத்திலேயே சொல்றா, மனசுல ஒரு முக்கியமான ஒரு ஆசை, குறிப்பான ஒரு ஆசை ஒண்ணு இருந்ததுன்னா மரணம் வராதுங்கிறான் சாமான்யமா. அப்போ
கண்ணனை பிரிந்து உடனே மரணம் தான் வரணும். ஆனா இன்னும் ஒரு தடவை கண்ணனை பார்க்கலாமோ, கண்ணனுடைய ஆட்டம் பார்க்கலாமோ. ஆட்டம்னா சஞ்சாரம் அர்த்தம். அவ அழகா நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அழகு, அதை பார்க்கலாமோங்கிற ஆசை இருக்கிறபடினால எனக்கு அந்த மரணமும் வரல. அப்ப என்ன கேட்ட, கணந்தோறும் உன்னை காணாமையாலே வியசனமும் முடிகிறதில்லை, அப்ப மரணமும் வரப்போறது இல்லை. சரி, ஆசைப்பட்டமோ ஆசைப்பட்ட காரியமாவது நடக்க போறதானா, அதுவும் நடக்க போறது இல்லை. அப்ப இனிமே ஒவ்வொரு கணமும் உன்னை பிரிந்து பிரிந்து நான் துக்கப்பட்டு இருக்கணும், இதுதான் நடக்க போறது. உன் அஞ்சனமேனியை ஆட்டம் காணேன், அஞ்சனமான திருவேணி, மைவண்ணமான திருமேனி, அதை நான் ஆட்டம் காணேன், சஞ்சாரத்தை காணேன். உன் அழகிய திருமேனியோடே கூட இனி என் கண்முன்னே வந்து சஞ்சரிக்க காணேனே. நீ கண் முன்னாடி வந்து நீ சஞ்சரிக்க, நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படியே இருந்துட்டு இருக்கலாமே, அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கே, நீ வாடி வைக்க போக போகிறாயே அப்படின்னு அர்த்தம். பிள்ளை சொல்வது, பின்னை ஒரு துணையும் இல்லை, உன் வரவு பார்த்து கொண்டு நான் தனியே இருப்பேன், என் துணையான உன்னை வரவு காணேன். எனக்கு துணை நீ தான், நீ வரணும். அப்படி இதையும் சேர்த்து யாரும் துணை இல்லை அப்படிங்கறது இதையும் சேர்த்துக்கிறார் பிள்ளை. யாரும் துணை இல்லை, துணைனா நீ தான், நீ என் துணையா பக்கத்துல இருந்தா பரவாயில்லை, ஆனா இல்லையே அப்படின்னு. என் துணையான உன்னை வரவு காணேன். அப்ப நீ வர வரைக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு பகல் ஆயிரம் மொழியாக இருக்கு, இப்படியே போயின்னு இருக்கணும். போவதன்று ஒரு பகல் நீயகன்றான். சரி, இந்த காலமாவது வேகமா போச்சுன்னா பரவாயில்ல, நீ அகன்றால் ஒரு பகல் அது போகவும் போகாது, மெதுவா ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகமாக போயின்னு இருக்கும். நீ அகன்றால் நீ விஸ்லேஷித்து போனால் ஒரு பகல் போவதென்று அதுவும் முடிகிறதில்லை, அதுவும் வேகமா போய் ஆச்சுன்னு அதை வந்துருவான் அப்படின்னு சொல்லி கட்டுனு ஒரு க்ஷணத்துல அப்படியே பேருங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டைம் ஆச்சுன்னு வந்துட போறான். இப்போ சாயங்காலம் 5 மணி, சாயங்காலம் 6 மணி தானே, அதுவும் வந்துருவான் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு க்ஷணமுமே ஒவ்வொரு யுகமா போயின்னு இருக்கே. அப்போ நீ அகன்றால் ஒரு பகல் போவதென்று, ஒரு பகல் கூட போக மாட்டேங்கிறதுன்னா இப்ப இன்னும் எத்தனை நாள் எத்தனை பகல் போகணுமோ. ஒரு கயர் கண்ணினை நீரும் நில்லா, இல்ல இந்த கண்ண நீராவது நின்றால் பரவாயில்லை, இந்த கண்ணீரும் நிற்கல, அதாவது துக்கமாவது சகிக்கும்படியா இருக்கணும், துக்கம் இல்லாம இருக்கணும், இல்ல காலமாவது வேகமா போகணும். அல்ல வீவனின் பசுநேரி மயிக்க போக்குங்கிறது இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இன்னும் காலம் வேகமா போச்சுன்னா பரவாயில்ல, காலமும் போகல, இல்ல மனசு திடமா இருந்தா பரவாயில்ல. பொறுகையர் கண்ணினை, இரண்டாக சேர்ந்து இருக்கக்கூடிய இரண்டு மீன்கள் போல இருக்கக்கூடிய கண்ணினைகள், அந்த கண்ணினையில இருக்கக்கூடிய நீர் கொல்லியோ அதுவும் நில்லா, என்னாலே நிறுத்த முடியாது, அதையும் நிறுத்த முடியலையே. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, போகிற உன்னையும் நிறுத்த முடியல, இல்ல காலம் இருக்கோ இல்லையோ காலத்தையும் வேகமா போக பண்ணலாம் அப்படின்னா அதையும் பண்ண முடியல, இதுல கண்ண நீராவது இல்லாம இருக்கலாமா அப்படின்னா அதுவும் முடியல. இப்ப எதுவுமே முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன்னா, அப்ப உயிர் போகிற காலத்துல எதுவுமே முடியாத ஒரு நிலைன்னு ஒன்று வரும். அந்த அவா படுற கஷ்டம் சொல்ல முடியாது, கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, வாயால பேச முடியாது, ஒண்ணுமே முடியாமல் இப்படியே நாள் கணக்குல இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கு. இருக்குன்னா கஷ்டப்படுற நேரம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியாக காலமும் போகல, உன்னுடைய வரவையும் நான் பார்க்க முடியல, நான் என்னதான் பண்ணுவேன். நான் நீ அகன்றால் ஒரு பகல் போவதன்று பொறுகையர் கண்ணினை நீர்ல, துக்கமாவது இல்லாம இருந்தா பரவாயில்ல, அதுவும் நீரும் என்னாலே நிறுத்த முடியாது. சாட்சாசம் அழகா சொல்ற, போகிற உன்னை தகைய சக்கியமானாலும் பெறுகிற கண்ணு நீரை தகையும், உன்னையாவது நிறுத்தணும் நிறுத்திடலாம், இந்த கண்ணீரை நிறுத்த முடியலையேப்பா கண்ணா, இதை போற உன்னையாவது ஏதாவது பாட்டு கீட்டு பாட்டு நிறுத்தலாமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இந்த கண்ண நீரை ஒன்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது. நீ அகன்றால் இப்பகல் எங்கும் போவதும் செய்யாது, இக்கண்ண நீரும் நில்லாது. பின்ன என்ன ஆச்சுன்னு கேட்டா, சாவது வாய் குளத்து ஆச்சியோமாய் பிறந்தை தொடுத்தையும் தனிமைதானே. பின்ன கடைசியில என்ன கேட்டா, ஒண்ணும் இதை இப்படியே கலந்து அல்லாடணும், எங்களுடைய தனிமை அப்படின்னு. இந்த ஆய்குளத்துல வந்து பிறந்தோம் இல்லையா, ஆய்குளத்துல ஆய்ச்சியாக வந்து பிறந்திருக்கும். அப்போ இத்தொழுத்தையும் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னா நாங்கள் நீச்சர்கள் அர்த்தம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்துல இந்த மாதிரி நாங்கள்லாம் உன்னை விட்டு பிரிந்து
அந்த பிரிவை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உன்னுடைய கிங்கரிகளாக பிறந்த எங்களுடைய தனிமை இருக்கொள்ளியோ, உங்களை விட்டு பிரிந்து நாங்கள் இருக்கக்கூடிய தனிமை உன் பக்கல் உள்ள ஒருதரை காமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒருதரை மாத்திரமான சிநேகமானது சால பொல்லாதாகாதே என்கிறாள். இத்தனிமை அப்படின்னா ஒருதலை காதல்னு அர்த்தம், தனிப்பட்ட ஒருத்தினுடைய காதல், அந்த பக்கம் எதிர் சைட்ல காதல் இல்லாமல் தனிப்பட்ட ஒருத்தினுடைய காதல் இருக்கோ இல்லையோ, கடைசியில இதுதான் சாவது, இதுதான் போயிடும். சாவது இவ்வாய்க்குளத்து ஆய்ச்சியோமாய் பிறந்த இத்தடுத்தையும் தனிமைதானே, கிங்கரிகளான எங்களுடைய தனிமையானது இவ்வாய்க்குளத்தை இந்த கோபகுலத்தில் இடைச்சிகளாய் பிறந்த ஜனித்தவர்களான இந்த தொழுத்தைகளுடைய தொழுத்தை நிகிருஷ்டைன்னு சொல்ற நீச்சரானவர்கள் கிங்கரிகள் உன பிரிஞ்சு போனா போட்டன் விட முடியாமல் உங்ககிட்ட அத்தியந்த பிரீத்தியோடு இருக்கக்கூடிய நீச்சர்கள் அல்பர்கள் பாவம் நாங்கள்லாம், எங்களுக்கு இப்படி ஒரு கதி. நீ எங்களை உபேட்சித்து இருக்க செய்து எங்களுக்கு மாத்திரம் உன் பக்கல் உள்ள ஒரு தவை காமமானது சாவது நசித்து போவது மிகவும் பொல்லாதானது அப்படின்னு, பொல்லாதுன்னு அர்த்தம் சொல்றாரு. எங்களுடைய தனிமை, நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு தயாரா இருக்க, சந்தோஷமா இருக்க, ஆனா நாங்கள் இந்த படுற கஷ்டம் இருக்கும் இல்லையோ, அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசையானது இது செத்து போட்டோம் அப்படிங்கிற, சாவுதுன்னா செத்து போட்டோம்னு அர்த்தம், நசித்து போட்டோம்னா, ஏன்னா இவ்வளவு பொல்லாது, ரொம்ப பொல்லாது ஒண்ணு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், செத்து போன்னு தானே தோணும், ரொம்ப பொல்லாது என்னைக்கு தொலைய போறதோ அப்படின்னு தானே தோணும், அததான் இந்த தனிமை தொலைஞ்சு போட்டோம் அப்படிங்கிற அதுக்கு தாற்பயம் தான் பிள்ளானது. இத்தனை பொல்லாதா இருக்கு இது, இத்தனை துக்கத்தை கொடுக்கறதே, இந்த இந்த தனிமையை வச்சிருந்து யாவரும் துணை இல்லை யான் இருந்து உன் அஞ்சனை மேனியை ஆட்டங்கானன்னு வெவ்வியர் கொண்டு எனதாவதுமால் இத்தனை துக்கத்தை கொடுக்கறது, இது பொல்லாதானது, இது தொலைஞ்சா நிம்மதி எது, இத்தனிமை உண்மையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலை காதல். சாவதை வாய்க்குளத்து ஆய்ச்சியோமாய் பிறந்தைய தொடுத்தையும் தருமைதானே, தொடுத்தையும் தனிமையும் துணை விரிந்தார் துயரமும் நினைகளே கோவிந்தா. கோவிந்தா எங்களுடைய தனிமை எல்லாம் நீ நினைத்து பார்க்கல இல்லையே, உன் அழகுக்கு தோற்று நாங்கள் பிரிந்து பட்டக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீ நினைத்தே பார்க்கவில்லையே என்பதாக அடுத்த பாசுரம் அது வருகிறது. அதை நம்ம மெதுவாக பார்க்கலாம். இங்க சாட்சாத்மே அழகா சொல்ற, ஏதேனும் ஒன்றை பொல்லாதது என்று சொல்ல புக்கவர்கள் அது பார்த்தது என்று சொல்லுமா போலே, சாவது என்று சொல்லுகிறாள், ஏதோ ஒன்று பொல்லாது பொல்லாதுன்னு சொல்ல என்ன பண்றோம் கேட்டானே, அது சாகட்டம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அது மாதிரி ரொம்ப பொல்லாத இருக்கு என்னைக்கு தொலை போறதோ அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த தனிமையை தொலையட்டும் அப்படின்னா அத்தனை பொல்லாதாக இருக்கு, இத்தனை படாதபாடு படுத்துகிறது என்பதாக அதனுடைய தாற்பயம். அதனால்தான் பிள்ளை வந்து அப்படி சாதிச்சிருக்க, இந்த ஸ்நேகமானது சால பொல்லாதாகாதே ரொம்ப பொல்லாதாயிடுத்தே என்பதாக சொல்கிறாள் அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்போ அந்த வீவனின் பசுநீரை மயக்க போக்கு அப்படிங்கிறதே ரொம்ப விஸ்தாரமாக சொல்லி எங்களுடைய தனிமைதான் இத்தனை படாபாடு படுத்துகிறது, இது என்னைக்கு தொலைய போகிறதோ என்பதாக அந்த தனிமையை நொந்து கொள்கிறாள் என்பதாக இந்த பாசுரத்தில் இருக்கு. ஸ்லோகம் பார்ப்போம். நம்ம அம்போஜாட்சத்துவ கீர்த்தியா யதுகுலஜதையா சாத்மனஹ ஸ்யாமலத்வாத் கோவிந்தத்வாத் ப்ரியோத்யத்வசனபரதயா சக்ரராஜாயுதத்வாத் ஸ்ரீநீலாஸ்மப்ரபத்வாத் அதிசுபகதையா கோபநிர்வாஹகத்வாத் அஸ்தானஸ்நேகசங்காஸ்பதரச உதிதஹ ஸ்ரீபதிஹ் காரிஜேன. இந்த திருவாயுமேடு அஸ்தானஸ்நேகசங்காஸ்பதரசஹ அப்படின்னு, அதாவது காரணம் இல்லாமலே கூட அஸ்தானத்திலேயே வந்து ஸ்னேக சங்காஸ்பதரசா அவனை பிரிந்து விடுமோமோ என்கிற பயத்தினாலே அந்த பயத்தை கொடுக்கும்படியான ஒரு ரசத்தை உடையவன் அப்படின்னு, பிரேமாதிசயத்தாலே அஸ்தானத்திலே சங்கிக்கப்படுவார், ரொம்ப ஆசை அதிகமாயிடுச்சுன்னா அவர் பிரிந்து போயிடுவாரோ பிரிந்து போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் முதலே வந்துருமா, பிரியாம இருக்குச்சு, அந்த மாதிரி அளவு ஆசையை நாம் வைக்கும்படியாக நல்ல ரசமானவன் கண்ணன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறதுல
இதுல ரெண்டாவது பாட்டுல எதுக்குள்ள ஜத் ஐயா எதுக்குளத்திலே அவதாரம் பண்ணபடினாலேன்னு அர்த்தம். இது கண்ணா அப்படிங்கிறது நான் அன்னைக்கு முதலியே சொன்னேன், தகவிலே தகவிலேயே நீ கண்ணா அப்படின்னு சொல்றதுல அந்த கண்ணாங்கிறதுல நிறைய பாவங்கள் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. பெண்களுடைய கண்ணுக்கு கண்ணனாக, அவருடைய மனதுக்கு கண்ணனாக இருக்கக்கூடிய கண்ணா நீ தகவில்லாமல் இருக்கலாமா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆத்மன சியாமளத்வாது அப்படின்னு சியாமளமான ஒரு திருமேனி, ஆத்மனான சரீரசேன்னு அர்த்தங்க, அதாவது சியாமளமான ஒரு திருமேனி, மை போல கருத்த அஞ்சன மேனியை ஆட்டம் காணேன் அப்படின்னு, மை போல கருத்த திருமேனியை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், இந்த மாதிரியாக மனதுக்கு மனது மனதுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடியனாலையும் அஞ்சன மேனின்னு சொல்லும்படியாக மிகவும் பிரித்தான அழகான சுந்தரமான திருமேனி உடையவனானபடியினாலேயும் அவன் கிட்டே ஒவ்வொரு கணமும் இவர்களுக்கு மேலும் மேலும் பிரேமம் அதிகமாகி கொண்டு இருக்கிறபடியினாலே அஸ்தான ஸ்னேக சங்காஸ்பதரசாக அவன் அப்படிப்பட்ட ரசத்தை கொடுக்கிறான். அவன் பிரிந்து விட்டால் என்ன ஆகுமோ அப்படின்னு அதே துக்கமாக இவர்கள் நினைக்கும்படியான ரசத்தை கண்ணன் கொடுக்கிறான் அப்படிங்கிறது இந்த திருவாரூருடைய சாரம். திருவாரெம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.